மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் முதல் முறையாக எரிவாயு பயன்படுத்தி பைபர் படகை இயக்கி மீனவர்கள் சோதனை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளை பயன்படுத்தி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். பைபர் படகுகளில் டீசலால் இயங்கும் லம்பாடி இன்ஜின் பயன்படுத்தி இயக்கி வந்தனர். இதை இயக்குவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்ட மீனவர்கள் பெட்ரோலில் இயங்கும் அதிர்வில்லாத சுசுகி இன்ஜினுக்கு மாறினர். தற்போது பெட்ரோல் விலை உயர்வு மீனவர்களை கலக்கமடைய செய்துள்ளதால் மாற்றாக எரிவாயு கொண்டு படகு இன்ஜினை இயக்க முடிவு செய்தனர். அதன்படி மீனவர்கள் இன்ஜின் படகை எரிவாயுவின் மூலம் இயங்குமாறு வடிவமைக்க வேண்டி தரங்கம்பாடி ஹைடெக் ஆராய்ச்சி நிறுவனத்தை அணுகினர். ஹைடெக் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மெக்கானிக் சுரேஷ் என்பவரும் இணைந்து ஒரு மாத உழைப்பில் முழுவதும் எரிவாயுவால் இயங்கும் இன்ஜினை தயாரித்தனர். மேலும் கடலில் தொடர்ந்து பல மணி நேரம் இயக்கி சோதனை செய்தனர். எந்தவித அதிர்வும் சப்தமும் இல்லாமல் படகு தடையின்றி இயங்குவதாலும் எரிபொருள் செலவீனம் பாதிக்கு பாதி குறைவதாலும் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் இந்த வகை படகு இன்ஜினுக்கு அனுமதி வழங்க தரங்கம்பாடி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப வந்து பெட்ரோல் அதிக ரேட் போறதுனால எங்களுக்கு செலவு ஓவர்னா அதிக காசை கொடுத்து வாங்குற மாதிரியே இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு 50 நாட்டுக்கு போறோம்னா ஒரு 7000-8000 பெட்ரோல் வாங்க வேண்டியதாக இருக்கு. அதே எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து கேஸ் வாங்குறதுனால எங்களுக்கு வந்து 34 கிலோ கேஸ் வருது. அது நாங்கள் 1.5 மணி நேரம் ஓட்டி பார்த்தோம். இப்போ எங்களை ட்ரெயில் எடுத்து பார்த்தோம். எங்களுக்கு வந்து இப்போ 100 ரூபாயில் அந்த செலவு முடியுது.